அண்மை செய்தியை மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் அருகே பள்ளி சென்ற சிறுவனை துரத்தி துரத்தி நாய் கடிக்கக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாக இருக்கிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானதும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் அருகே பள்ளி சென்று கொண்டிருந்த சிறுவனை துரத்தி துரத்தி தெருநாய் கடித்த நிலையில் சிறுவனை நாயிடமிருந்து அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். அருகில் இருந்தவர்கள் நாயை துரத்தி சிறுவனை நாயிடமிருந்து மீட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதி மக்களிடையே எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியையும் அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது, சிறுவனின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது, விரிவான விவரம்? கௌதமி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஆரித் நகர் பகுதியைச் சேர்ந்த தாகித் என்பவரின் மகன் அத்திக், வயது 7. இவர் வந்து இந்த சிறுவன் வந்து திருப்பத்தூர் ராஜன் தெரு பகுதியில் உள்ள உஸ்மானியா பள்ளியில 3வது வகுப்பு படித்து வருகிறாரு. இந்த நிலையில இன்று காலை சிறுவன் வந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியில சுற்றி இருந்த வெறிநாய் ஒன்று சிறுவனை வந்து துரத்தி துரத்தி கடிக்குது. இதனை அறிஞ்சு அக்கம் பக்கத்தினர் நாயை வந்து துரத்தும் பணியில ஈடுபடுறாங்க. மேலும் ஒரு நபர் வந்து இருசக்கர வாகனத்துல அந்த நாயின் மீது அதிக வேகமாக மோதியதால அந்த நாய் கீழே விழுந்து அங்கிருந்து தப்பி செல்லுது. பின்னர் வந்து அத்திக்கின் சித்தப்பா வந்து இருப்பான் என்பவர் வந்து அந்த சிறுவனை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாரு. மேலும் அந்த சிறுவன் வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்போது வந்து சிகிச்சையும் பெற்று வராரு. மேலும் வந்து பார்த்தோம்னா இந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து வரிசை கட்டி வெறி நாய்களும் தெரி நாய்களும் சுற்றி திரிகுது. இதை வந்து பலமுறை அப்பகுதி மக்கள் வந்து கட்டுப்படுத்தணும்னு வந்து புகார் அளிச்சோம். நகராட்சி நிர்வாகத்தினர் வந்து மெத்தன போக்காகவே வந்து செயல்படுறாங்க. மேலும் இது போல வந்து சுற்றி திரும்ப நாய்களை வந்து பிடிக்க நகராட்சி நிர்வாகம் முன் வர வேண்டும் என வந்து ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. அதாவது சிறுவனை வந்து அந்த நாய் கடித்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது கௌதமி. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.